வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் வள்ளலார் ராமலிங்கடிகள். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்ட இறைவன் அருள் வேண்டியவர் வள்ளலார். கலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று மக்கள் மனங்களில் அறியாமையுருளை போக்கி அறிவு ஒளியை அன்றே ஏற்ற முற்பட்ட அந்த மகானின் திருப்பெயரில்தான் தென்னார்காடு மாவட்டம் திகழ்கிறது. அனைவருக்கும் அறிவொளி வணக்கம். இந்த தென்னார்காடு வள்ளலார் மாவட்டத்தில் மொத்த ஜனத்தொகை கிட்டத்தட்ட 21,22,000 ஆகும். இதில் நம்ம ஒரு முதல்ல சர்வே பண்ணி பார்த்தோம், கல்லாதவர்கள் எத்தனை, அதை பற்றி ஒரு சர்வே எடுத்தோம். அதில் 15 முதல் 45 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 493,000 பேர் கல்லாதவர்கள் இருந்தார்கள். இந்த கல்லாதவர்களுக்கு கற்றவர்களாக மாற்றுவதற்கு தான் இந்த டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் முயற்சி நம்ம எடுத்தோம். இந்த கல்லாத மக்களின் கவனத்தை கல்வியின் பால் தேசை திறப்ப நம்ம அறிவொளி இயக்கத்தின் சார்பாக தேவையான ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதோடைய கல்வி மட்டும் இல்லை, கல்வி பாடங்கள் கற்பத்துடன் பெண் கல்வி, கைத்தொழில், சுத்தம், சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண் உரிமை சட்டம், சிறு சேமிப்பு, பஞ்சாயத்து ராஜ் ஆகியவைகளை பற்றியும் அறிவொளியில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் என்றார் பாரதி. ஆனால் பல்வேறு மூட பழக்கங்களான முள்வேலிகளுக்குள் பெண்களை சிறைப்படுத்தும் கொடுமை இன்னும் தொடரத்தான் செய்கிறது என்பதை சித்தரிப்பதே இந்த இனிய நாடகம். என்ன படிப்பு சொல்லி தெரியுங்களா? ஒரு பெண்ணை காணவே பொம்பளை படிக்க வச்சா அந்த கருதாசி பொம்பளை படிப்பு செலவு கடை கூட உதவாது. பத்தாம் பசியை தனமா பேசாதீங்க. பெண்கள் பங்கு பெறாம வரலாற்றுல எந்த மாற்றமும் நடந்தது இல்ல. சமுதாய முன்னேற்றத்தின் அளவுகளே பெண்களை முன்னேற்றம். நீங்க என்ன வேணா பெண்ணுக்கு படிப்ப நான்றீங்க, இது அநியாயம். ஆமா ஆமா, கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு, நடக்கிற முறையா பேசுங்க. நவுரு நவுரு. நான் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வீண். நான் பேச வேண்டியதெல்லாம் உங்களால புறக்கணிக்கப்படுகின்ற பெண்கள் கிட்ட தான். நான் அவகிட்டே போறேன். ஒரு பெண் படிக்கணும்னா பெண் தான் முயற்சி செய்யணும். பெண்ணே என்ன சொல்லிட்டு அருவிக்கிட்ட கழுத உனக்கு எத்தனை தரம் சொல்றது? உங்க அக்காவை தான் கட்டி கொடுத்தாச்சு, நீனும் லாத்திட்டு ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, வீட்டு எல்லாம் எப்படி பாக்குது? வயசு பொண்ணு. ஆமா ஆமா, இப்ப நீ வயசு பொண்ணு, வெளியில தெருவில போக கூடாது. ஆமா ஆமா, வெளியில தெருவில போக கூடாது. பள்ளிக்கூடத்தை மறந்துடணும். ஆமா ஆமா, பள்ளிக்கூடத்தை மறந்துடணும். பெண்ணே, வீட்டு சிறை கப்பாலும் விரிந்து கிடக்கிறது பேரழகம். இதோ இந்த புத்தக கண்ணாடி உனக்கு அதனை காட்டும். ஒன்னதான் அந்த ரேசருங்க பார்த்தீர்களா? என் கணவர் அழைக்கிறார், அவருக்கு பணிவிடை செய்வதையே நான் பாக்கியமாக கருத வேண்டும். நான் போக வேண்டும், வயிற்று பசியை தீர்க்கு பெண்ணே. உன் அறிவு பசியை தீர்க்க வேண்டாமா? வீட்டு சிறை கப்பாலும் விரிந்து கிடக்கிறது பேரழகம். இதோ இந்த புத்தக கண்ணாடி உனக்கு அதனை காட்டும். அம்மா, நான் பள்ளிக்கூடம் போகணுமா? ஐயோ, என் மகன் அழைக்கிறான், நான் போக வேண்டும், வருகிறேன். நான் பழைய பஞ்சாங்க, அது சரியா? நான் யாரா இருந்தால் உனக்கு என்னையா? முதலில் தெரிஞ்சுக்க, அவள் படித்தால் யாருக்கு என்ன ஆகி போயிருது? பெண்ணே பூமிக்கு பாறந்தா, அவளால் பூமிக்கு என்னையா லாபம்? என்ன லாபம் நான் கேக்குறேன்? வழக்குகள் வெல்லும் வழக்கறிஞர்.
பிணிகளை தீர்ப்பும் மறுத்து வச்சு வானில் பழப்பால் வெளியில் நடப்பால் நாளை கனவுகளை நீந்தி செல்வாள் அற்புதங்களை மேலும் மேலும் அற்புதமாக்கி வேற எழுத்து ஏழு சேர்க்கும் கலைகள் படைக்கும் வீட்டு சிறைக்குள் அடைந்து கிடக்கும் பெண்ணே சிறையை உடைத்து வெளியே வா வீட்டு சிறையும் தாண்டி பிரிந்து கிடக்கிறது பேலகம் இதோ இந்த புத்தக கண்ணாடி உனக்கு அதனை காட்டும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்றார் மகாகவி பாரதியார் கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திரலாம் நல்ல புதல்வர்கள் பிறக்க மாட்டார் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த கவிஞர்கள் கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி காட்டும் விதத்தில்தான் நாட்டிலே இன்று பெண்கள் புரட்சி பெண்களாக புதுமை பெண்களாக மாறி வரக்கூடிய மகத்தான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி அவர்களை உருவாக்கிய உன்னத பணியை தொடர்கல்வி மையங்கள் ஆற்றியிருப்பதை இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது அறியாமை சிறைக்குள் கிடந்த இந்த இளம்பன் தொடர்கல்வி மையம் தந்த வெளிச்சத்தால் இதோ தடையை உடைத்து வெளியில் வந்து விட்டாள் கிராமத்தின் சந்து பொந்துகளையும் நகரத்தின் சந்தனை மிக்க சாலைகளையும் அறிவாயினி கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் இழையோடும் நேசத்தேர்களை உணர்வாயினி எழுத படிக்க தெரிந்த பெண்ணை அடிமை கொள்ள முடியாது அடிமை கொள்ள முடியாது போற சமூக கொடுமை கண்டு சகித்து நிற்க மாட்டாள் பெண் சகித்து நிற்க மாட்டாள் படிப்பதற்கு உரிமை கேட்டு புறப்பட்டாலே பெண் புறப்பட்டாலே பெண் படிப்பதற்கு உரிமை கேட்டு புறப்பட்டாலே பெண் இம்மாவட்டத்தின் ஒளி நகரம்தான் நெய்வேலி இங்குள்ள அனல்மின் நிலையத்தில் உற்பத்தியாகும் மின்சாரம் தென்னகத்திற்கே ஒளியூட்டி கொண்டிருக்கிறது இங்கே தோண்டி எடுக்கப்படும் பழுப்பு நிலக்கரி இம்மாவட்டத்திற்கு மட்டுமல்ல மாநிலத்திற்கே சிறப்பை தந்து கொண்டிருக்கிறது நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா அறிவுலகத்தில் வேலை செஞ்சு இப்போது எங்கள் யூனியன்ல தொடர்கல்வி இயக்கம் மிகவும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எங்கள் இயக்கத்தில் நாங்கள் படித்த மக்கள் அதாவது வந்து கற்போர் வந்து அறிவுலகத்தில் படித்தவங்க மீண்டும் தொடர்கல்வியில் படிக்கணுங்கிறதுக்காக பல கிராமங்களுக்கு ஊக்குவிப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேங்க அதோட வந்து பல கிராமங்களுக்கு போய் அங்கேயே கலைக்குழு உருவாக்கி அங்கேயே கிராமங்களுக்கு மக்கள் படக்கூடிய அவஸ்தையெல்லாம் நாங்கள் கிராமத்தில் நாடகத்தின் மூலியமா அவங்களுக்கு விளக்கி சொல்றோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கள் மாவட்டத்தில் தொடர்கல்வி ஆரம்பித்து இப்போ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அந்த தொடர்கல்வியில் கிராமப்புறங்களுக்கெல்லாம் நூலகம் அமைச்சிருக்கோம் அதாவது வந்து அறிவுல இயக்கத்தில் கற்றுக்கிட்ட கற்போருங்க தொடர்ந்தவங்க மறந்துடாமல் இருக்கவும் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு அதோடு பார்த்தீங்கன்னா கற்போருங்க வந்து படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் அந்த நிகழ்ச்சி நாங்கள் நூலகமாக கிராமப்புறங்கள் ஆரம்பித்து தினசரி தினசரி பத்திரிகை அதோடு மாவட்ட மையத்திலிருந்து வரக்கூடிய புஸ்தகங்கள்லாம் அங்கே போட்டு தினசரி அதை பராமரிக்கிறதுக்கு ஊராட்சி ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பகுதி நேர ஊழியராக அவர் வேலை செய்கிறாருங்க நாங்கள் முழு நேர ஊழியர் உதவித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேலை செஞ்சிட்ருக்கேன் அறிவுளி தொடர்கல்வி இயக்கத்தில் இப்போ வந்து விடுகதை போட போகிறோம் சொல்லுங்கள் நீங்கள் ஏன் சொல்லுங்கள் பெட்டியை திறந்தா லட்சுமணம் பிறந்தான் பெட்டியை திறந்தா லட்சுமணம் பிறந்தான் விழிப்புணர்வை ஏற்படுத்த பல வழிகள் உண்டு அதில் ஒன்றுதான் விடுகதைகள் போடுவது கிராம மக்களுக்கு பழக்கமான பல விடுகதைகளை போடுவதன் மூலம் பல உண்மைகளும் கூட இங்கே உணர்த்தப்படுகின்றன விடுகதைகளில் வித்தகம் பெற்றவர்கள் கிராமத்து பெண்கள் தான் ஊருக்கு போகுது வழிய போறவன் ஐயோங்கிறான் என்ன பதில் கதவு அரைப்படி அரிசி பொங்கி 1000 பேர் உண்ணி அது மீதி இருக்கும் அது என்ன சுண்ணாம்பு சுண்ணாம்பு உண்மைகளை உணரச்சுவதற்கு பொம்மலாட்டமும் கூட பொருத்தமானதுதான் இதோ மந்திரமா தந்திரமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மனங்களில் தெளிவை ஏற்படுத்த முற்படும் தொடர்கல்வி இயக்கத்தினரின் தூய பணி பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய இளம் வயதில்
படிக்கும் வாய்ப்பை இழந்து நிற்கும் ஓர் ஏழை சகோதரி தன் குடும்பத்தின் கடந்த கால சூழ்நிலையை வேதனையோடு நினைத்து பாடும் அந்த நாளிலே சின்ன வயசுலே என்ற பாடல். அந்த நாளிலே சின்ன வயசுல பள்ளிக்கூட நாடும் பாகல, அப்பாவும் படிக்கல தாளும் படிக்கல, படிப்பின் அவசியம் தெரியல. அந்த நாளிலே சின்ன வயசுல பள்ளிக்கூட நாடும் பாகல, அப்பாவும் படிக்கல தாளும் படிக்கல, படிப்பின் அவசியம் தெரியல. எவர சொல்ல ஒரு ஆளும் இல்லை, விளையாட்ட காலம் போயிருச்சு. எவர சொல்ல ஒரு ஆளும் இல்லை, விளையாட்ட காலம் போயிருச்சு. அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல, அப்பாவும் படிக்கல அத்தாலும் படிக்கல, படிப்பின் அவசியம் தெரியல. கழனி காட்டுல கால்பதியும் தெற்குல களை எடுப்பா எங்க ஆத்தா, கருவ காட்டுற காலில் தச்சமிழோட விறகு பொறுக்கும் இந்த பாப்பா. அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல, அப்பாவும் படிக்கல அத்தாலும் படிக்கல, படிப்பின் அவசியம் தெரியல. அம்மா கதிர் இருக்க கக்கத்தில கடை பெட்டி காடு மீடலையும் மாத்தா, அழுகிற தங்கச்சி ஆறாறு படிக்கிட்டு தூக்கி சுமப்பா இந்த பாப்பா. அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல, அப்பாவும் படிக்கல அத்தாலும் படிக்கல, படிப்பின் அவசியம் தெரியல. சிட்டு குருவி போல சின்ன சிறு செல்லா பள்ளிக்கூடம் போறத பாப்பா, தெருவோர திண்ணையில கால் மடக்கி உக்காந்து தீ குச்சி அடுக்கும் இந்த பாப்பா. பள்ளிக்கூட மணி அடிக்க படப்படன மனசடிக்க, கன்னத்தில கண்ணீர் சரியும் அவ கவுன துணி கூட நனையும். பள்ளிக்கூட மணி அடிக்க படப்படன மனசடிக்க, கன்னத்தில கண்ணீர் சரியும் அவ கவுன துணி கூட நனையும். அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல, அப்பாவும் படிக்கல அத்தாலும் படிக்கல, படிப்பின் அவசியம் தெரியல. இப்படி இருந்தவள என்ன பல பல பேரை எழுத படிக்க வச்ச இயக்கம், இப்ப ஏகப்பட்ட பேருக்கு ஏற்பட்டு போச்சு அறிவொழியோடு ஒரு இணக்கம். உறவு புதுசாச்சு உலகம் புதுசாச்சு, ஒவ்வொரு பொருளுமே புதுசாச்சு, மனசுல மத்தாப்பு முகத்துல கெந்தளிப்பு, சோழ கதிர போல வெறுப்பு கட்டி சோழ கதிர போல வெறுப்பு, ஆணும் பெண்ணுமாய் அவசர கோலமாய் அறிவொழி வகுப்புக்கு போ.